வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முகவரி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஏர் கம்ப்ரெஸர் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ஏர் கம்ப்ரெஸரை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம செஞ்ச ஏர் கம்ப்ரெஸர். ஸோ இந்த ஏர் கம்ப்ரெஸரை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்ப்ரே பெயிண்டிங் கன் செய்ய போகிறோம், ஸ்ப்ரே கன் செய்ய போகிறோம். அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ முக்கியமாக இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஒரு சாதாரண ரீஃபில் பென், இது யூஸ் பண்ண ரீஃபில் பென். ஸோ இதோட பாடியை யூஸ் பண்ணுவோம், உள்ளே இருக்கிற எம்டி ரீஃபில்லையும் யூஸ் பண்ணுவோம். ஒரு க்ளூ ஸ்டிக் வேணும், ஹீட் பண்ணி ஒட்டர் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இது க்ளூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரால்டைட் யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ மெயினாக வந்து ரெண்டு பிளாஸ்டிக் டேக்ஸ் தேவை இதுக்கு. நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஓட்டல, நான் வந்து பிளாஸ்டிக் டேக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் டேக் இல்லைன்னா நீங்கள் அந்த க்ளூ ஸ்டிக்கோ இல்லை அரால்டேட்டோ யூஸ் பண்ணி ஓட்டலாம். ஸோ ஒரு பிளாஸ்டிக் டப்பா. ஸோ இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட கவரில் நாம் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அந்த யூஸ்டு ரீஃபில் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அது ஒரு காலியான ரீஃபில், அது வந்து ஒரு டியூபாக வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த டியூபை வந்து இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஏற்கனவே நம்ம ஹோல் போட்டிருக்கோம். ஸோ அந்த எம்டி ரீஃபில் வந்து அதுக்குள்ளார வந்து நாம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த எட்ஜ், அதாவது டிப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஸோ கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும். இந்த ரீஃபில் பேனாவோட பாடியை நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட கவரில் இந்த மாதிரி அலைன் பண்ணி அதை வந்து பிளாஸ்டிக் டேக் வச்சு நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த பிளாஸ்டிக் டேகை வந்து நம்ம நாலு ஹோல்ஸ் போட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த பென்னை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கவரில் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த லூப்பை நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரீஃபில் பேனாவோட பாடியை இந்த பிளாஸ்டிக் கேப் மேலே நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கீழேந்து வர அந்த டியூபும் இந்த பென்னும் வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த ஹைட்டை வந்து ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். அதாவது இந்த டேங்க்கு உள்ளே போகிற அந்த ரீஃபில் டியூப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த பால் பாயிண்ட் பேனாவை எந்த ஹைட்டில் வந்து மீட் பண்ணும் அப்படின்ற ஹைட்டை வந்து ட்ரையல் அண்ட் எரர் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு ஏர் ப்ளோ கன். இது வந்து பெரிய ஹார்ட்வேர்ஸ் ஷாப்ஸில் கிடைக்கும், ஏர் ப்ளோ கன் இதோட பேர். அதிகப்படியாக இது வந்து 180 ருபீஸ் தான் வரும். இது வந்து ஒரு டைகாஸ்ட் அலுமினியமில் செஞ்சது ப்ளோ கன். இதை விட எக்ஸ்பென்சிவான ப்ளோ கன் இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்கானமி ப்ளோ கன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த ப்ளோ கன் இல்லை அப்படின்னா அது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பென்னோட அதர் எண்ட், ஓப்பன் எண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கம்ப்ரெசர் ஓஸோட நீங்கள் வந்து டைரெக்டாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நான் இதை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ரெசரோட ஹோஸ் எண்டை வந்து இந்த ப்ளோகன்னோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஹோஸ் கிளிப் போட்டு அதை வந்து டைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி நாம் செஞ்சு வச்சுருந்த அந்த டேங்க் கூட இப்போ அந்த ப்ளோகனை வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன், அது எப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பேனாவோட ஓப்பன் எண்டை ஜஸ்ட்டு ப்ளோகன்னோட அந்த ஓப்பன் எண்டில் டைரெக்டாக வந்து சொருவிடுங்க. ஒரு சின்ன வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு அந்த ஏர் லீக்கேஜ் அங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இப்போது அந்த கீழேந்து வர அந்த ரீஃபில் ஓஸ் வந்து அந்த பென்னோட டிப்பை மீட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அந்த பர்பெண்டிகுலராக. ஸோ இந்த ஹைட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கும்போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஹைட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பேட்டர்ன் வந்து நல்லா வருதுன்றதை நீங்கள் வந்து நீங்களாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ரெசரை வந்து ஆல்ரெடி வந்து செட் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கண்டெய்னரில். இப்போ நாம் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் வந்து அனுபவம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம், அதனால் நான் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணும், எங்கே முடிக்கணும் அப்படின்றதுல தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து அழகாக வர்றதோட ஸ்கில்லே இருக்குது.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஏர் கம்ப்ரஸரை வச்சு நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஸ்ப்ரே பெயிண்ட் கன்னை வச்சு நாம் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ப்ளோகன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ளோகன் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேனாவோட எண்டில் நீங்கள் ஹோஸோட எண்டை வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். இன்கேஸ் கம்ப்ரஸர் இல்லாமல் நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக வந்து ஸ்டாண்டப் பம்ப் இருக்கு இல்லைங்களா, ஹேண்ட் பம்ப், அதில் வந்து அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பெடல் பம்பில் வந்து ஓரளவு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் இதில் வந்து கம்ப்ரஸரில் அட்டாச் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.